ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம தொடர்ந்து மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி உங்களுக்கு வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். வாட்ஸ்அப்போடைய நம்பரும் கொடுத்துருக்கேன், வெபினாருடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் சொல் செட் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னேன், எப்போ நேற்று ஒரு அப்டேட் கொடுத்தேன் நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பக்கம் வந்து எஸ்எல்ஸ் வந்து நிறைய போட்டிருப்பாங்க, எல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக மேலே அப் மூவ் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அஸ் இட் இஸ் டைம் அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அதனுடைய டே ஹையை பிரேக் பண்ணி இன்னமும் சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு அப் மூவ்க்கான தான் ஸ்டில் வெயிட்டிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஜென்ரலாக என்ன திங்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா, சார் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக 14ஆம் தேதியிலேருந்து அப்படியே மேலே தான் போயிட்டுருக்குது, அப்போ கீழே வரவே வர்றதா? இப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த கேப்லாம் விட்டுட்டு போயிடுது, அப்படியே வராதா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேப் வந்து ரீஃபில் பண்ணாமையே போன கேப்லாம் கூட இருக்குது. கட்டாயம் 100% பண்ணியே தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மேபி டைம் எடுக்கலாம், அல்லது அப்படியே போனவங்க அந்த கேப் வந்து ரீஃபில் பண்ணாலையும் அப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, சரி. இருந்தாலும் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு மூவ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு வியூ பார்த்துக்கலாம் வாங்க. இப்போது மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ் டே வந்து, அதாவது ப்ரீவியஸ் ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இது என்னென்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஏரியா உங்களுக்கு அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரைட்டு, இங்கே ஒரு பிரேக் அவுட், ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து 22,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது அந்த இடத்துல. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இந்த பவுன்ஸ் பேக் வருது வர சொல்லி இந்த இடத்துல வந்து சின்னதாக, அதாவது நெக்லைன் மாதிரி கட் பண்ணி ஒரு ட்ராப் மாதிரி கீழே வந்து அகைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் ஒரு பையிங்க்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். அகைன் கண்டினியூ வந்து 22,200 ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் நிஃப்டி 50-ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துட்டீங்க, ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். மறக்காமல் உங்களோட லைக்ஸையும் பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே, பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் கொடுத்து மேலே அப் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50-ல. ஷார்ட் சைட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, 22,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஷார்ட்டில் வந்து பெருசாக ஆர்வம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேபி மார்க்கெட் கீழே வரலாம், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு செல் சைடு வந்து அந்தளவுக்கு நான் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒன்லி ஃபார் பை சைடு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறான். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் ஹையை வந்து பிரேக் ஆகலை. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் ஹையை வந்து பேலன்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸ்டில். ஓகே, மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி இன்னும் ஸ்டில் வந்து பேலன்ஸ் இருக்குது, மூவ் இன்னும் அந்த பேலன்ஸ் மூமெண்டம் இருக்குது. ஏன்னா இது ஒரு ரேஞ்சில் இருக்குது ப்ரைஸு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு அப் மூவ் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் பெரிய மூமெண்டமுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஃபிட் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஜஸ்ட் என்னோடய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா 47,000 அப்படின்ற லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய என்னுடைய வியூ. அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு லோ க்ரியேட் பண்ணியோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பையோ நீங்கள் பார்க்கலாம். ஒரு பேங்க் நிஃப்டியில் அப்பர் சைடுக்கான டைரெக்ஷன் பாருங்கள். லோயர் சைடுக்கு பார்க்கணும் அப்படின்னா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகாதவரை நீங்கள் லோயஸ்ட் பார்க்காதீங்க. அப்படியே உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த 46,000 அப்படின்ற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒன்லி ஒன்லி ஃபார் ஃபோக்கஸ் ஆன் பை சைட், அதான் லாங் சைட் போகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டிலையும் சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டிலையும் சேம் அதே சுச்சுவேஷன் தான். இன்னும் ஸ்டில் அந்த 20,800 லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. மேபி ப்ரைஸ் அந்த லெவல் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம், அதில் டச் பண்ணுறதுக்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஒரு
பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் அவுட் நடந்ததுன்னா எந்த பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணாமல் ஒரு பையிங்காக யூஸ் பண்ணிக்கங்க. ஷார்ட் சைடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெசென்ட் அப்படி ஷார்ட் சைடு பார்த்திங்க இதெல்லாம் வந்து ஒரு 20,200 இது வந்து சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் பெரிய தூரம் டாங் லாங் இருக்குது, அதுவரில் சப்போர்ட்ஸ் சின்ன சின்ன சப்போர்ட்டில் குட்டி குட்டி சப்போர்ட்டுக்கு பெரிய லெவல் சப்போர்ட் எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20,200 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, அதுக்குள்ளே குட்டி குட்டி சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகுமா இல்லையா அப்படின்றது ரிஸ்கி ட்ரேட் அமையும். இல்லை நீங்கள் ஃபின்னிஃப்டில் ஷார்ட் பண்ணிங்கன்னா கூட வெரி வெரி ரிஸ்கி அமையும். மேபி உங்களுக்கு ஒரு வேளை கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கூட கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக மேலே அப்பர் சைடுக்கான போ மூமெண்டம் இருக்குமே தவிர அப்படியே கேப் டவுன் ஆகிட்டு அப்படியே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இதுலேயும் சொல்கிறேன் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.